Kritam karma purvairapi mumukshubhihi kuru karmaiva tasmatvam purvaif purvataram kritam. முற்காலத்திலிருந்து மோக்ஷத்தில் நாட்டமுடையவர்களாலும் இவ்விதம் அறிந்து கர்மம் செய்யப்பட்டது. ஆகவே நீயும் முன்னோர்களால் தொன்று தொட்டு செய்யப்பட்டு வருகின்ற கர்மங்களை செய்வாயாக. கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்யத்ர மோஹிதாஹ தத் தே கர்ம ப்ரவக்ஷ்யாமி யக்நாத்வா மோக்ஷசேஷு பாத். கர்மம் என்றால் என்ன, அகர்மம் என்றால் என்ன என்று தீர்மானிப்பதில் அறிவாளிகள் கூட திகைக்கிறார்கள். ஆகவே எதை அறிந்து கொண்ட பின்னர் நீ அமங்கலத்திலிருந்து கர்ம சம்பந்தங்களிலிருந்து விடுபடுகின்றாயோ அந்த கர்மத்தின் தத்துவத்தை நீ நன்கு உணருமாறு நான் உனக்கு சொல்லப் போகிறேன். கர்மணோஹ்யபி போதவ்யம் போதவ்யம் ச விகர்மணஹ அகர்மணஶ்ச போதவ்யம் கஹனா கர்மணோ கதிஹி. கர்மத்தினுடைய ஸ்வரூபம் அறியப்பட வேண்டும், மேலும் அகர்மத்தினுடைய ஸ்வரூபம் அறியப்பட வேண்டும். அவ்விதமே விகர்மத்தின் ஸ்வரூபமும் அறியப்பட வேண்டும். ஏனென்றால் கர்மத்தின் போக்கு ஆழமானது, அறிய முடியாது. கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மயஹ ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்த கிருத்ன கர்ம கிருத். எந்த மனிதன் கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கின்றானோ, மேலும் எவன் அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கின்றானோ அவன் மனிதர்களில் புத்திமான், மேலும் அந்த யோகி அனைத்து கர்மங்களையும் செய்கிறவன் ஆகிறான். யஸ்ய சர்வே சமாரம்பாஹ காம சங்கல்ப வர்ஜிதாஹ ஞானாக்னி தக்த கர்மாணம் தமாஹு பண்டிதம் புதா. எவனுடைய சாஸ்திரங்களுக்கு சம்பந்தமான அனைத்து கர்மங்கள் ஆசையையும் சங்கல்பத்தையும் துறந்து செயல்படுகின்றானோ எவனுடைய கர்மங்கள் அனைத்தும் ஞானம் என்ற தீயில் எரிந்து சாம்பலாகிவிட்டனவோ அந்த மா மனிதனை ஞானிகளும் கூட பண்டிதன் என்று அழைக்கிறார்கள். நிராஶ்ரயஹ கர்மண்யபிப்ரவ்ருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி ஸஹ. அனைத்து கர்மங்களிலும் அவற்றின் பயன்களிலும் பற்றை முற்றிலும் துறந்து உலகியல் சார்பு இல்லாதவனாகவும் பரமாத்மாவில் எப்பொழுதும் திருப்தி உள்ளவனாகவும் எவன் ஆகின்றானோ அவன் கர்மத்தில் நன்கு ஈடுபட்டாலும் கூட உண்மையில் சிறிதளவு கூட எக்காரியத்தையும் செய்வதே இல்லை. சாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். மனம்
புலன்கள் அடங்கிய இந்த உடலை வென்று சகல போகப் பொருட்களையும் துறந்து எதையும் விரும்பாமல் இருப்பவன் உடலை பேணுவதற்குரிய செயலை மட்டும் செய்து கொண்டிருந்தாலும் கூட பாவத்தை அடைவதில்லை. தான் விரும்பாவிடினும் தானாக கிடைத்ததில் எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவனாகவும் பொறாமை அறவே அற்றவனாகவும் மகிழ்ச்சி துயரம் முதலிய இரட்டைகளுக்கு முற்றிலும் அப்பாற்பட்டவனாகவும் செய்த காரியம் கைகூடினாலும் கைகூடாவிட்டாலும் சம பாவனையுடன் உள்ள கர்மயோகி கர்மங்களை செய்தாலும் அவற்றினால் கட்டப்படுவதில்லை. எவன் உலகப்பற்று உடற்பற்று மமதை இவற்றை ஆறவே ஒழித்து பரமாத்மா ஞானத்தில் மனதை நிலைநிறுத்தி யாகத்திற்காகவே கர்மங்களை ஆற்றுகின்றானோ அவனுடைய கர்மம் முழுவதும் அழிந்து போய்விடுகிறது. வேள்வியில் உபயோகிக்கப்படும் சுருவம் என்னும் ஹோமக்கரண்டி முதலிய உபகரணங்களும் பிரம்மம்தான். ஹோமம் செய்யப்படும் திரவியமும் பிரம்மம்தான். பிரம்மமேயான கர்த்தா மூலம் பிரம்மமாகிய அக்னியில் ஆகுதி செய்வது என்ற செயலும் பிரம்மம்தான். பிரம்மமாகிய செயலில் ஊன்றி நிற்கின்ற அந்த யோகியினால் அடையத்தக்க பயனும் பிரம்மமேதான். தெய்வமேவா பரே யக்னம் யோகினா பர்யுபாசதே பிரம்மாக்னாவ பரே யக்னம் வேறு சில யோகிகள் காது முதலிய எல்லா புலன்களையும் அடக்கம் என்னும் அக்னியில் ஹோமம் செய்கிறார்கள். மற்றும் சில யோகிகள் ஒலி முதலிய எல்லா புலன் நுகர் பொருட்களையும் புலன்கள் என்னும் அக்னியில் ஹோமம் செய்கிறார்கள். வேறு சில யோகிகள் புலன்களின் செயல்கள் அனைத்தையும் பிராணன்களின் செயல்கள் அனைத்தையும் ஞானத்தினால் ஒளி பெற்ற ஆத்ம சம்ய யோகம் என்னும் அக்னியில் ஹோமம் செய்கிறார்கள். இங்கே ஹோமம் செய்வதென்பது சத் சித் ஆனந்த ஸ்வரூபமாகிய பரமாத்மாவை தவிர வேறெதையும் சிந்தித்திராதிருத்தலாகும். வேறு சிலர் திரவியங்களை கொண்டு யாகம் செய்கிறவர்கள், சிலர் தவம் என்னும் யாகம் செய்பவர்கள், அவரே மற்றும் சிலர் அஷ்டாங்க யோக வடிவாக யாகம் செய்பவர்கள், மேலும் அகிம்சை முதலிய தீவிர கொள்கையோடு கூடி முயற்சி செய்பவர்கள் சுவாத்தாய வடிவான ஞான யஜ்ஞத்தை செய்பவர்களாவார். சுவாத்யாய
व्रतः मयि सर्वाणि कर्माणि सन्न्यस्याध्यात्मचेतसा निराशिर्निर्ममो भूत्वा युध्यस्वविगतज्वरः. மற்றும் சில யோகிகள் அபான வாயுவில் பிராணவாயுவை ஹோமம் செய்கிறார்கள். அதே போன்று வேறு சிலர் யோகியர் பிராணவாயுவில் அபான வாயுவை ஹோமம் செய்கிறார்கள். மற்றும் சிலர் முறையாக உணவு உண்பவர்களாக பிராணாயாமத்தில் ஈடுபட்டவர்களாக பிராணன் அபானன் இவற்றின் சஞ்சாரத்தை கட்டுப்படுத்தி பிராணன்களை பிராணங்களிலேயே ஹோமம் செய்கிறார்கள். இந்த சாதகர்கள் அனைவரும் யாகத்தினால் பாவங்களை அழித்தவர்கள், யக்ஞங்களை அறிந்தவர்கள்.